ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தினர் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். தங்கள் ஆண் அல்லது பெண் குழந்தைகளுக்கு திருமணம் உறுதியாகி நின்றுவிட்டது என்று யூடியூப்பில் வந்த வண்ணம் உள்ளது. ஆடவரானாலும் மகளிரானாலும் மனம் கலங்க வேண்டாம். ஒரு எளிய பரிகார முறை. உங்கள் ஊரில் அந்த சுற்று வட்டாரத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சிவபெருமான் கோயிலில் வீரபத்ரர் என்கிற தெய்வத்திற்கு செவ்வாய்க்கிழமை அன்று அங்கு சென்று நெய்தீபம் 7 என்ற வரிசையில் ஏற்றி திருமணமாகாத ஆண் பெண் இருவரும் ஸ்ரீ வீரபத்ரருக்கு அர்ச்சனை செய்து பின்னர் வந்துதான் சாப்பாடு சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக செய்தீர்களேயானால் 4 மாதத்தில் மீண்டும் தடைப்பட்ட திருமணம் உறுதியாக நடக்கும். இது எனது குரு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி அந்த மாதிரி தடைபட்டு அவங்க வந்து வராமல் போனால் கூட வேறு நல்ல மாப்பிள்ளையாக வந்து அமையும். பெண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளையை அமையும், ஆணுக்கு வந்து நல்ல வரன், நல்ல அமைப்பான வரன் உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அமையும் என்பது ஜோதிட விதி. நான் ஜோதிடராக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கருத்தை உங்களிடம் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அதற்காக கல்யாணம் தடையாகி போச்சு, யாரோ என்னமோ செஞ்சு போட்டாங்கன்னு சொல்லி போட்டு அதை வினை விதைத்தவன் வினையறுப்பான். யாராக இருந்தாலும் சரி, இந்த பூ உலகிலே நல்லவனுக்கு காலம் இல்லை என்று சொல்கிறது சாஸ்திரம். அது யாராக இருந்தாலும் சரி, அது எவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை செய்யுங்கள், மனம் கலங்க வேண்டாம், செய்து பாருங்கள் என்ன நடக்கும் என்று அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் ஜோதிடத்தில் விதி இருக்கிறது. எனது குருவுக்கு சமர்ப்பணம். உங்களுக்கு இந்த யூடியூப்பில் பதிவிடுவதற்கு குருவுக்கு சமர்ப்பணம். சரி, கல்யாண தடை நீங்கிறக்கு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்பது பழமொழி. திருமணம் என்பது 1000 காலத்து பெயர் என்பார்கள். ஒரு பெண்ணின் திருமணமும் ஆணின் திருமணமும் பல காரணங்களால் தடைபெறுகிறது. முதலில் வரதட்சணை காரணமாக தடை உண்டாகிறது. பின்னர் நகைகள், பாத்திரம் முதலிய காரணங்களால் தடை உண்டாகிறது. சில விசுமைகள் செய்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த தடை வந்துள்ளது. அதற்காக கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வேறு சில குடும்பங்களில் பெண்ணை பற்றி கிளப்பிவிடும் வதந்திகள் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது. அந்த மாதிரி தடையாக இருக்கிறதுக்கு மேலே சொன்ன பரிகாரம், மேலும் ஒரு சில பரிகாரங்களை சொல்லி விடுகிறேன். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி அமைப்பு இருக்கிறது. பெண்ணின் திருமண தடைகள் இப்படி இருக்க ஆணின் நிலை வேறு விதமாக இருக்கிறது. ஒரு ஆணுக்கு தீய பழக்கங்கள் இருந்தால் அவரை யாரும் விரும்புவதில்லை. ஆண்கள் பார்க்கும் வேலை மற்றும் ஊதியத்தின் அடிப்படையிலேயே பெண் பார்க்கப்படுகிறது. அதேபோல் உடல் ஊனம் திருமணத்திற்கு ஒரு தடையாகவே இருக்கிறது. இவ்வாறு ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தடைபட்டு விவாகம் நடக்க பரிகாரம் உள்ளது. இந்த திருமணத்தை தடையின்றி நடத்தி வைக்க சுக்கிர பகவான் முன் வருகிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு படுக்கைக்கு செல்லும் முன் சிறிது மொச்சைத்தானியத்தை பொட்டலம் கட்டி தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டும். வெள்ளியன்று காலை உறக்கத்திலிருந்து விழித்துவுடன் குளித்துவிட்டு அந்த மொச்சை பெயரை வேக வைத்து கிழக்கு திசையில் காகத்திற்கு வைக்க வேண்டும். இவ்வாறு 11 வாரங்கள் செய்ய திருமண தடை அகலும், திருமணம் சீக்கிரமாக நடக்கும். சுக்கர பகவானுடைய கிரகத்தின் அதிதேவதை லட்சுமி ஆவார். இவரது சன்னதி ஸ்ரீரங்கத்தில் உள்ளது. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதனை துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பின் லட்சுமியை வெண்தாமரை மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் வெண்பட்டை தானமாக அளித்தல் சிறப்புடையதாகும். சாமிக்கு தானம் கொடுக்கிறது. சுக்கர பகவானுக்கு பரிகாரம் செய்வதால் விவாக தடைகள் நீங்குவதுடன் நம்மிடமுள்ள தீய பழக்க வழக்கங்கள் அகலும். மனைவியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் சுக்கர பகவானுக்கு பரிகாரம் செய்தால் தடை நீங்கி உடல் நலம் பெறும். அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாயவரத்தை அடுத்துள்ள குத்தாலம் நகரில் வடபகுதியில்
சுமார் 3 மைல் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலம் திருமணஞ்சேரி ஆகும். இங்கு எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை வழிபட்டதால் திருமணமாகாத கன்னி பெண்களின் குறைகள் தீர்ந்துள்ளன. வேண்டியதை வேண்டியவாறு அளிக்கும் கொடைவள்ளல் ஸ்ரீ கல்யாண சுந்தர பெருமாள். திருமணம் தடைபட்டு நிற்பவர்கள் இங்கு வீட்டிற்கும் கல்யாண சுந்தர பெருமானுக்கு மாலை சாட்டி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நடைபெறும். 4வது பரிகாரம். உள்ளூரில் துர்க்கியம்மன் சன்னதியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10:30-12 மணி வரையிலான ராகு காலத்தில் எலுமிச்சம் தோளில் திரியிட்டு எண்ணெய் வார்த்து விளக்கேற்ற வேண்டும். இவ்வாறு 16 வாரங்கள் செய்து வர தடைபட்ட திருமணம் நடைபெறும். 5வது பரிகாரம். திருப்பதி கோவிலுக்கு வருவதாக வேண்டிக் கொண்டு 1 ரூபாய் நாணயத்தை ஒரு துணியில் முடிந்து உண்டிலில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். முடிஞ்சளவுக்கு ஒரு சுலோகம் இருக்கு, அதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, சொல்லாட்டி மனசுக்குள்ள நினைச்சாலும் பரவாயில்ல. கல்யாணத்து புத காத்ராய காவிதாத்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடேச நாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பெருமாள் திருக்கல்யாண கோலத்துடன் அதிசயத்தக்க திருமேனியுடன் இருப்பவரும் திருப்பதி மலையில் வசிப்பவருமான ஸ்ரீனிவாச பெருமாள் மங்களத்தை தர வேண்டும். பிரார்த்தனை நிறைவேற்றியதும் திருப்பதி சென்று 7 மலையானை தரிசனம் செய்து மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துள்ள காணிக்கையை உண்டியில் செலுத்த வேண்டும். ஆகவே திருமணம் தடைபட்டு விட்டது. பொண்ணுக்காரர் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாப்பிள்ளைக்காரர் பொண்ணை கட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தீந்து உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரது குடும்பத்திலும் மங்கள காரியங்கள், அதாவது விவாக காரியங்கள் தடைபடாமல் நடக்க வேண்டும் என்று கூறி சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர், நன்றி, வணக்கம்.